எந்த அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வீடு கட்டின அப்புறமா கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் பண்ண பூஜை தான் இது. கிரகப்பிரவேசம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம். எல்லா கலர் கலராக நிறைய கோலமாவை வாங்கிட்டு வந்து வீடு ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லாமே வந்து ஐயரே போடுவாங்க. இந்த கோலமெல்லாம் அவங்களே வந்து வீடு ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்ன கோலங்களெல்லாம் போட்டுட்டு எல்லா கோலத்துக்கிட்டேயும் ஒரு ஒரு சாமி வந்து ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு இடத்துல நெல் இந்த மாதிரி இடம் வச்சுருப்பாங்க, வெறும் கோலம் மட்டும் போட்டிருப்பாங்க. அங்கே வந்து வாழை இலை வச்சு பழங்கள் பிரசாதங்கள் எல்லாம் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு விளக்கு ஏற்றிட்டு வீடு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தேங்காயை இந்த மாதிரி வச்சுட்டு ஓமம் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி போல் வரைக்கும் பூஜை பண்ணாங்க. ஃபுல்லாக எல்லா பூஜையும் முடியும் போது நம்ம வந்து அதோட கோயிலாண்டை சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கோயிலாண்டை வந்து பச்சரிசி சாதம் டால்மா அதுக்கப்புறம் ஊறுகாய் பாயாசம் இந்த 4 ஐட்டம் செஞ்சுருந்தோம். வீட்டில் வந்து பூஜை எல்லாம் முடிக்கிறதுக்கு ஈவினிங் போல் ஆகிடுச்சு. ஐயர் வந்திருந்தவங்க வந்து ஒரு 1000 ரூபாய் இல்லை 1500 ரூபாய் போல் வாங்கியிருந்தாங்க, எனக்கு தெரியல, ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். அதோடு அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஐட்டம்ஸ் நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் போல் கொடுப்போம். அவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிடுவாங்க. பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது எது வேணால் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறமா காசு கொடுத்துட்டு ஒரு காட்டன் புடவையும் காட்டன் வேஸ்ட்டையும் ஒரு காட்டன் டவலும் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா வந்து எல்லோரும் இந்த மாதிரி ஒரு பச்சரிசி பாயாசம் வீட்லேயே வந்து ஒரு கல் அடுப்பு மாதிரி வச்சு உடனே வந்து சமைச்சோம் அன்றைக்கி. அதுக்கப்புறமா வந்து இப்போ பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் வீட்டில் வந்து சொல்லியிருப்போம் சாப்பிட்றதுக்கு வர சொல்லி. ஃபஸ்ட்டு கோயிலாண்டேருந்து சாப்பாடு வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே ஐயர் வந்திருக்காங்க இல்லைங்களா, நம்ம ஊரில் வந்து இருக்கிற ஐயருங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்போம் சாப்பிட்றதுக்கு வர சொல்லி. அவங்க எல்லாருக்கிட்டே வந்து சொன்ன அப்புறமா அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க. பூஜை முடித்த உடனே எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடித்த அப்புறமா எல்லாருக்கும் வந்து நம்மளால் முடிஞ்ச காசு நம்ம கொடுக்கலாம். அவங்க வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் எப்படி வேணால் நம்ம கொடுக்கலாம். நம்ம இஷ்டம் போல் நம்ம கொடுக்கறது தான், அவங்களா எதுவும் கேட்க மாட்டாங்க. சாப்பாடு போட்டுவிட்டு அவங்களுக்கு 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிடலாம். பக்கத்து ஊரில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் நமக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து சாப்பிடலாம். லேடிஸ்லாம் மோஸ்ட்லி வெளியே வரமாட்டாங்க, குடும்பத்துக்குள்ளே இருக்கிற லேடிஸே வந்து வந்து சாப்பிட்டுப்பாங்க. இப்போ ஃபங்க்ஷன்னா எப்படி நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சமைப்போம் அந்த மாதிரி, மற்றபடி ஊரில் இருக்க லேடிஸ்லாம் வரமாட்டாங்க. வீட்டு பசங்க சின்ன பசங்க இந்த மாதிரி பெரியவங்க இந்த மாதிரி யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கோமோ அவங்கெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. ரொம்ப அதிகமான பேருக்கெல்லாம் இல்லை, கம்மியான ஆட்களுக்கு தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்புன அப்புறமா நாங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணும்போது 2 பேர் வந்து உட்காருவாங்க பூஜையில். அந்த ஹோமம் பண்ணி முடிக்கிற வரைக்குமே அவங்க அங்கேயே உட்காந்துருக்கணும். பூஜை பண்ணி முடித்த அப்புறமா ஐயர் வந்து அப்படியே வீட்டை வந்து பெருக்கு ஒரு தொடப்பு மாதிரி வச்சு இப்படி வெளியிலேருந்து பெருக்கிட்டு உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியை கூப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி லைட்டாக வந்து பெருக்கிட்டே உள்ளே வர மாதிரி ஒரு பூஜை. அதுக்கப்புறமா வந்து ஐயர் கிளம்பிடுவாங்க. இப்படி தான் வந்து ஒடிஷாவில் கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமாக வந்து காசுலாம் பூஜை பண்ணுறதுக்காக வந்து எவ்வளோ நமக்கு தேவையோ அந்தளவுக்கு கம்மியாக செலவு பண்ணுவாங்க. சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப அதிகமாக ஆடம்பரமாக இது அது இதுன்னெல்லாம் சமைக்க மாட்டாங்க. சிட்டியிலுமே சரி சாப்பாடு டால்மா ஊறுகாய் பாயாசம் முடிஞ்சு மேக்ஸிமம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மிக்சிங் குழம்பு மாதிரி ஒன்று செய்வாங்க அவ்வளோதான். மற்றபடி வேறு அதிகமாக யாரும் சமைச்சு நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஆடம்பரமாக பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. சிம்பிளாக இந்த மாதிரி தான் கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க. பூஜை பண்ணுற டைம் தான் அதிகமான பூஜை பண்ணுற டைமோ அதோட பூஜை பண்ணுறவங்களுக்கு தான் அந்த காசு வந்து கொடுப்பாங்க. மற்றபடி நம்ம சமைச்சிட்டு சாப்பிட்றவங்களுக்கும் செலவு பண்ணுறது வந்து கம்மியாக தான் செலவு பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமாகலாம் செலவு பண்ண மாட்டாங்க. கிரகப்பிரவேசமில் சாமிக்காக தான் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசார சாமிக்கிட்டே நம்ம கும்பிட்டுக்கணும். அதோட வரவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். ஐயர் வந்து காலையிலேருந்து வந்தவங்க கோலமெல்லாம் போட்டு எல்லாம் பூஜையை பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து 1000 ரூபாயோ இல்லை 1500 ரூபாயோ சரியாக தெரியல ஹஸ்பண்ட் கொடுத்தாங்க. ப்ளஸ் புடவை இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் உங்கள் ஊர் சைடில் பூஜை பண்ணும்போது ஐயருக்கு எவ்வளோ காசு கொடுக்குறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிளான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸை ஒடிஷா கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அப்லோட் பண்ணலாம். நம்ம இந்தியாவிலேயே நம்ம இருக்கிற எல்லா ஸ்டேஜ்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர் இருக்கும். ஒரு சிலருக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வீடியோஸில் நம்ம அப்லோட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.